Hello friends, welcome to my channel. In the video, we have a different umbrella cutting model. We cut and stitch பண்றதுங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலை subscribe பண்ணலைனா subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப எப்படி கட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எடுத்து வச்சிருக்கிற இந்த cloth வந்து 1 மீட்டர் இருக்கு. இதுல வந்து ஒரு crop top மாதிரி first நம்ம தைக்க போறோம். இதுக்கு வந்து இந்த பாடியோட அளவு வந்து 36 இன்ச். இந்த crop top ஓட length வந்து அதாவது ஷோல்டர்ல இருந்து கீழ இடுப்பக்கம் நம்மளுக்கு ப்ளவுஸ் ஓட லென்த் அதாவது அதை விட கொஞ்சம் அதிகம் ஒரு 16 இன்ச் வருது. நெக்கோட அளவு ஃப்ரண்ட் சைடு 6 பேக் சைடு 7 இன்ச்சு. இது எல்லாத்தையும் இந்த கிளாத்தில் இப்போ மார்க் பண்ணுறேன் நான். இதில் நான் வந்து ஒரு 2.5 இன்ச் நெக்கோட அகலம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் சைடு 6 இன்ச் லோ, அதேமாதிரி பேக் சைடு இன்னொரு இன்ச் சேர்த்து 7 இன்ச் அளவுக்கு லோ வைக்கணும். ஷோல்டரோட அளவு நான் 3 இன்ச் வைக்கிறேன். இந்த ரவுண்ட் மாதிரி கட் பண்ணலாம், தேவைன்னா மறுபடியும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கப் வேறு ஷேப் கூட. ஷோல்டர் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஆம்கொல்லோட அளவு 5.5 இன்ச்சு. இப்போது இந்த அளவை நம்ம ஒரு 1.5 இன்ச் கம்மி பண்ணி இப்படி ஆர்க் மாதிரி வரைஞ்சி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு டாப்போட அளவு. இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே 6 இன்ச்சுக்கு தான் இப்போ மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடு பீஸை மட்டும் பிரித்து 1 இன்ச்சு நம்ம சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டாப் மட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இதில் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு அளவுமே இதுலேயே இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆப்போசிட் சைடில் கை வெட்டிக்கலாம். கையோட அளவு மொத்தமாகவே 5 இன்ச் தான். இதுக்கு பப் ஸ்லீவ் தான் வைக்கணும். ஸோ பப் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக 5 இன்ச்னா 5 இன்ச்சே வெட்டி மடக்கிடுச்சா அதெல்லாம் பத்தாமல் போகும். ஒரு 2 இன்ச் சேர்த்து 7 இன்ச்சாக வச்சு வெட்டிக்கலாம். ஏன்னா பப் நார்மலாக தூக்கும், அப்போ கை மேலே போகும். அதனால் 2 இன்ச் சேர்த்து விட்டுக்கலாம். இதேமாதிரி இங்கே எண்டில் வந்து ஒரு 3 இன்ச் குறைச்சி 7 இன்ச்லேருந்து 3 இன்ச் குறைச்சி 4 இன்ச் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பப் ஹேண்டுக்கு வந்து எந்த அளவு பத்தாது, ஏன்னா சுருக்கு அதிகமாக வராது. இந்த ஃப்ளீட்ஸ் கம்மியாக வர்றதுனால இதை வந்து ஜாயிண்ட் போட்டுக்கலாம். எப்படி கம்மியான துணியில் பப் வைக்கிறதுங்கிறது நம்ம அந்த தைக்கிற வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த கை மட்டும் ரெடி ஆகிடுச்சு. இதில் இருக்கிற கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். அடுத்ததாக நம்ம கட் பண்ண போகிறது இந்த அம்பர்லா கட் பார்ட்டு. இது வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வர அதாவது நீல் வரைக்கும் வர லென்த் வந்து நான் வந்து ஒரு 40 இன்ச் வைக்கிறேன். இந்த 40 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து மேலேயும் நம்ம அந்த கிராப் டாப்பில் வந்த அளவுக்கு அதே பாடியோட அளவு வந்து 36 இன்ச்சு. இது வந்து இந்த அம்பர்லா பார்ட்டையும் நம்ம அந்த அளவுக்கு தான் கட் பண்ணணும். பாடியோட அளவு இதுலேயும் சேர்த்து தான் கட் பண்ணணும். இப்போ இந்த 36 இன்ச்சுக்கு நம்ம தைக்கிற அளவுக்கு ரெண்டாவது இந்த அம்பர்லா பார்ட்டை ஜாயின் போடணும். அந்த அளவு இது எல்லாத்தையும் சேர்த்து இது வந்து 40 இன்ச்சுக்கு நம்ம கால்குலேட் 4 இன்ச்சு சேர்த்திக்கலாம். இந்த 40 இன்ச் கால்குலேட் பண்ணும்போது இந்த
பார்ட் நம்ம இன்ஸ்கர்ட் மாடலில் தான் கட் பண்ணணும். இது ரெண்டு பீஸாக இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பீஸாக தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். பேக் சைடுக்கு தனியாக, ஃப்ரண்ட் சைடுக்கு தனியாங்கிறத கட் பண்ணிக்கலாம். இந்த டோட்டல் பீஸோட லென்த் வந்து 2 மீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்குது, அதனால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பீஸில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். இதே அளவு வச்சு நம்ம இன்னொரு பீஸுக்கும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 40 இன்ச் லென்த் வச்சு கட் பண்ண அந்த பக்கத்தை இந்த மாதிரி கரெக்டாக ரெண்டாக மட்டும் அடிச்சுக்கலாம். இப்போது ஒரு பீஸோட அளவுக்கு 5 இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 5 இன்ச்சில் நம்மளுக்கு 4 பீஸ் ஒரு பக்கத்துக்கு வந்துடும். அதாவது ஒரு பக்கத்துக்கு 20 இன்ச் நம்மளுக்கு கணக்கு வந்துடும். அப்போ தைக்கிறது போக நம்ம 36 இன்ச்சுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிக்கும். இது ஆப்போசிட் சைடாக தான் நம்ம மார்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதே அளவு மார்க் பண்ணோம். இதில் என்னென்னா இந்த அகலமாக இருக்கிற பக்கம் எல்லாம் கீழே வந்துடும். நம்மளுக்கு இன்ஸ்கர்ட் மெத்தேடை தான். இப்போ இந்த சைடில் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி இந்த ரெண்டு ஜாயிண்ட்டையும் ஒன்று சேர்த்திடுறேன். இப்போ வரும்போது இந்த மாதிரி கிராஸில் தான் வரும். இந்த கிராஸ் பக்கத்தை நம்ம கரெக்டாக ஒன்று சேர்த்திக்கலாம். இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்கிற இந்த லைனை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி இந்த கிளாத்தை திருப்பி வச்சோம்னா நம்மளுக்கு பாடி ஷேப்பு கீழே வந்து அகலமான பீஸும் நம்மளுக்கு வந்துடும். இப்போங்க இது ஃபுல்லாக இப்படி இதில் டபுள் டபுள் பீஸாக இருக்குது. இப்போ ஒரு பக்கத்துக்கு நம்மளுக்கு சென்டர் பார்ட் வந்து ஜாயிண்ட் இல்லாமையும் ரெண்டு சைட்லேயும் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்குது. இப்போ இந்த பக்கம் வரைஞ்சது. இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த பீஸை வந்து நம்ம இப்படியே திருப்பிக்கலாம். இதை திருப்பி இந்த மாதிரி வச்சோம்னா இது மேலே வர உடம்பு பாடி பக்கமும் கீழே வந்து அம்பர்லாவாக வரும். நம்மளுக்கு இது வந்து டபுளாக இருக்குது. சிங்கிளாக பிரியும்போது அகலமாக வந்துடும். இப்போ கீழே வர அம்பர்லா பார்ட்டுக்கு நம்மளுக்கு அகலத்தை நம்ம ஒன்றும் மெஷர் பண்ண தேவையில்லை. ஏன்னா அதில் இருக்கிற அகலம்தான் நம்மளுக்கு வரும். இப்போது இதே அளவு வச்சு நம்ம அடுத்த பீஸை கட் பண்ணிக்கலாம். எந்த சைடு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கோ அந்த சைடு வச்சு இப்போ இப்படி போட்டிங்கன்னா ஒரு பக்கம் அகலமாகவும் ஒரு பக்கம் குறுகலாகவும் இந்த மாடல் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல் பீஸ் நம்மளுக்கு கட் பண்ணி முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை அந்தந்த பக்கத்துக்கு நம்ம பிரித்து வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் தைக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். இப்போ இவ்வளோ தான் இந்த மாடல் கட் பண்ணி முடித்தாச்சு. ஸ்டிச்சிங் வீடியோவை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.